ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ஜவ்வரிசி சேமியா பாயசம் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற பாயசம் மாதிரி ரிச்சாக டேஸ்டாக இருக்குங்க. வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு லிட்டர் காய்ச்சின பாலை ரெண்டு கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 4 டீஸ்பூன் சர்க்கரை, 3 ஏலக்காய் தோல் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் தனியாக வச்சுருங்க. கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 100 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உங்ககிட்ட வறுத்த சேமியாவே இருந்தால் அதுவே சேர்த்துக்கலாங்க. வறுத்துட்டோம், இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே கடாயில் 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன சைஸில் இருக்கிற நைலான் ஜவ்வரிசி 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் முன்னாடியே சேர்த்துட்டோம். இது வேகட்டும். இது அப்ராக்சிமேட்டாக 25 கிராம் இருக்குங்க. பாருங்கள், ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ இன்னொரு கிளாஸ் பாலை இது கூட சேர்த்துட்டு வறுத்து வச்ச சேமியாவும் இது கூட சேர்த்துக்கோங்க. அது வேகட்டும். சேமியா வெந்துருச்சுங்க. இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் ஏலக்காவையும் இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெள்ளப்பாகை இது கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்த பிறகு கண்டிப்பாக கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. பால் வேணும்னா முன்னாடியே சேர்த்துக்கோங்க. கடைசியில் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். சர்க்கரை 1 பங்கும் வெல்லம் 3 பங்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ரேஷியோவில் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாயசம் செஞ்சுட்டு சூடாக ஹாட் பேக்கில் ஊற்றி வச்சிங்கன்னா 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்குங்க, கெட்டி ஆகாது. அவ்வளோதாங்க, ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.